எல்லாருக்கும் வணக்கம். சோ வெல்கம் டு அம்மா கைப்பக்குவம். முன்னே இப்ப ஒரு பாப்பா கைப்பக்குவமா வந்துட்டா எங்க வீட்டுக்கு. பாட்டி கைப்பக்குவம் ஆயிருச்சு, அம்மா கைப்பக்குவம் பாட்டி ஆயிருச்சு. சோ போன வீடியோ சொல்லிருந்தோம் இல்லமா, போன வீடியோல பாப்பா பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் வீட்டுல சொல்ல முடியல, ஏன்னா நாங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தோம். சொல்ல முடியல. சோ எல்லாருக்குமே நன்றிகள். சோ அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு போன ரம்யா பாக்க போனா இதெல்லாம் எடுத்து போடுறோம், பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாப்பா பிறந்த நேரம் வந்து இனிமே எல்லாம் ஓஹோ நல்லா இருக்கணும். எல்லாரும் வாழ்த்துங்கள், நன்றிகள். ஆமா, எனக்கு அவ ஒரு வாழ்த்துக்கள் பண்ணீங்க. ஓகேங்க, நம்ம போய் சமைக்கிறோம். சமைக்க போய் ஆரம்பிக்கலாம், வாங்க. கைஸ் வணக்கம். என்னடா ஒரு காட்டுக்குள்ள நினைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் போக போகிறேன். அம்மா வந்து கருவேப்பிலை கேட்டாங்க, அதனால் உடச்சிட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக நமக்கு வந்து இங்கே ஃபுல்லாக கருவேப்பிலை தோட்டம் தான். நம்ம எவ்வளோ உடைக்க உடைக்க வந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் உடச்சிட்டு போவோமா. இதோ கருவேப்பிலை தயார், வாங்க வீட்டுக்கு போகலாம். அக்கா நீலவேணி அக்கா, என்ன சேல கலர் மேட்சா இருக்கு. மரத்தை உடச்சி எடுத்துட்டு வந்தேன். இந்தமா சூப்பரா இருக்கு. ஏதோ நல்லா இருக்கு. செமையா இருக்குது. வரேன் வாரம் வாரம் வாங்கிக்குவா. காசு போட்டு வாங்கிட்டு அஞ்சு ரூபாய்க்கு கருவேப்பிலையா? ஆமா, சந்தை இருந்தா கூட அஞ்சு ரூபாய்க்கு கருவேப்பிலை. நான் உடச்சிட்டு வரேன். அது உடைக்க உடைக்கதான் நல்லா வளரும். எப்படி கிடையாது உடச்சுட்டு எப்படி வளரும்? இப்ப எல்லாம் பழைய இலையெல்லாம் அப்படியே கருப்பு கருப்பா இருக்குமா, அதெல்லாம் உடச்சு விட்டுட்டு இப்ப இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வளரட்டதான் வளரும். சும்மா வாங்கிட்டு வந்தேன். பால் வேண்டி கொஞ்சம் கருவேப்பிலை கொடுனேன். அது மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கொடுத்துட்டான். A few moments later. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும் இந்த வேர்ல்டுலயே வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் யாருன்னு? யாருன்னு பார்த்தோம்னா நீலகண்ட பானு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவர் வந்து இப்ப நம்ம கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாவே மேக்ஸ் கிளாஸ் சொல்லி தரான்னு சொன்னவங்க நம்ப முடியாத. ஆமாங்க, அவர் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் கால்குலேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாவே சொல்லி தர போறாங்க. சோ இந்த பேண்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா மேக்ஸுக்குனே கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான். இதுல வந்து யூகேஜில இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸ்ல ஒரு புளியா மாத்துற அளவுக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தருவாங்க. குறிப்பா சொல்லணும்னா வந்து பேப்பர் பேனா எதுவுமே தேவையில்லை, நம்ம கிட்ஸே வந்து மேக்ஸ் போடுற அளவுக்கு அவங்க தயார் பண்ணிடுவாங்க. Think of mathematics as sports, okay? Do you guys play sports? And I am not here to teach you only maths, okay? I'm going to talk to you about applying. Huh? ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம கிட்ஸோடைய மேக்ஸ் மார்க் வந்து ஸ்கூலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் இல்லாமல் வேறு எந்த சப்ஜெக்டும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷ் சயின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பேஸை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து சூப்பர் சூப்பரான நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய கிட்ஸுக்கு வந்துட்டு அதை கொடுத்து அவங்களுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானுங்க. முக்கியமான விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் 200 பேருக்கு வந்து 30% வரைக்குமே கிளாஸஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட்டு கிளாஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அங்க வீடியோக்களை போகலாம். என்ன சமையல் இன்னைக்கு? சமையல் வந்து பச்சை பயிர் போட்டுருவோம். ஓகே, ஏன்னா பச்சை பயிர் கடைஞ்சி நம்ம நாளாக வந்து பச்சை பயிர் போட்டு பச்சை சேலைக்கு பச்சையா பயிர் வந்து ஒரு 100 கிராம் பச்சை பயிர் போட்டு வேக வைக்க போறாங்க. பச்சை பயிரை வறுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் உடச்சி பொடச்சுதான் பண்ணும். பெரிய கல்லோட குழந்தைகள் எடுத்தது. நானே அவங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு, சித்தப்பா வாங்கிட்டு வருவாரு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும்
அப்பா என்ன சொல்லுச்சு பேச்சு பிறந்ததுக்கு? அப்பா பயங்கர ஹாப்பி இல்ல ஏத்தி அப்பறம் பொட்டங்கெல்லாம் எப்பவுமே சந்தோஷம்தான். அவங்க அண்ணன்லயே அப்படி எடுத்து வச்சு மடி வச்சு சோறு விட்டுவாரு. பயங்கர சந்தோஷமா அப்பயே இருக்கும். அப்புறம் தம்பி பிறந்ததுக்கே சொல்லிச்சுட்டாரு. வீட்டுக்கு பாப்பா வந்தாச்சு. பல வருஷங்கள் ஆகும். ஆமா ஆமா நல்லா நீட்ட முடியும். அழகா குடிச்சு போட்டுட்டு முடி வளர்த்தி வீட்டுல முடியாது. அன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு அக்கா சொல்லுச்சுல பச்சை பயிர் குழம்பு வச்சு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு. நாங்க ஆஸ்பத்திரி போயிருந்தோம். அப்ப அங்க ஒருத்தர் வீட வந்துருந்தாங்க. அவங்க அப்படி சொன்னாங்க, உங்க வீடியோ பார்த்தாம செஞ்சா பருப்பு வறுத்து உடைச்சு வச்சு அவங்க எங்க அவங்களுக்கு கேட்டதான் எதுக்கு இப்படி செய்யறேன். இல்ல அந்த அம்மா அப்படிதான் செஞ்சாங்க அப்படின்னு செஞ்சேன். சூப்பரா இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாசு பருப்பு வாங்கி நீங்க செய்யறதுக்கு அது வந்து ஒரு வலுவழுப்பு தன்மையா இருக்கும். நீங்க பச்சை பருப்பு வாங்கி வறுத்து உடச்சி நீங்க குழம்பு வச்சு பாருங்க, ருசியா தண்ணி ருசியா இருக்கும். அது பச்சை மிளகா போட்டு செய்யுங்க, அருமையா இருக்கும். நல்லா பருப்பு நல்லா கழுவிக்கலாம். ஒரு அஞ்சாறு வாட்டி தண்ணி ஊத்தி நல்லா சுத்தமா கழுவிக்கலாம். அப்பதான் இந்த ஓடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஓடு எல்லாம் நம்ம முழுசா நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கல் இருக்குதான் இல்லையா, நம்ம அரிச்சு போட்டுக்கோம். அரிச்சு தான் போடணும், ஏன்னா கல்லுக்கு இது இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை பாருங்க, சுண்டியாக போச்சுக்கணும். அவ்வளோ தண்ணி வச்சு பறிச்சுக்கலாம். ஈய பாத்திரத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் கல் நிற்கும். சிலூர் பாத்திரத்தில் கல் நிற்காது. எவ்வளோ பச்சை பயிரம்மா எடுத்துருக்கேன்? பச்சை பயிர் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். ஓகே. தண்ணியில் கொஞ்சம் ஊற்று, தண்ணியெல்லாம் சுண்டி போட்டு ஒருத்தமாக தண்ணியில் வச்சு ஒரு சொம்பு பத்தல அரை சொம்பாய் போச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இவ்வளோ போடுற? ஆ சரியா இருக்குண்ணே. ஒரு ஸ்பூன் ஏன்னா குட்டி ஸ்பூன் தானே, அதனால விளக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் விளக்கணும் ஊற்றிக்கலாம். அதை பச்சை சீக்கிரம் வைப்போம். ஓகே போதும். பூண்டு ஒரு கட்டி போட்டுக்கிறேன். அது போட்டேன். இப்போ பச்சைமிளகு வந்து மிளகா போட்டுக்கலாம். பச்சைமிளகா போட்டால் நல்லா இருக்கு டேஸ்ட்டு. அதனால மிளகா ஒன்று எடுத்துக்கோ. நல்லா கொதிக்கணுமா? ஆமாம் கட்டு பருப்பு வேணும். பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு வாங்க. பச்சை மிளகா காரணம் ஒரு தக்காளி, மூணு தக்காளி போட்டுக்கோ. இப்போ இன்னும் ரெண்டு இருக்குது, மூணையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி போடுறேன், ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால அப்படியே போடக்கூடாது. இந்த தண்டெல்லாம் எடுத்துட்டு நான் ஆற்றி போடுறேன். ஓகே, மூணு தக்காளி போட்டாச்சு. பூண்டு ஒழிச்சிட்டேன். பூண்டு எவ்வளோ பண்ணணும்? பூண்டு ஒரு கட்டி போடுவாங்க. ஆட்டு தக்காளிக்கணும். கிலோ 30 ரூபா நாங்கள் சேர்ந்து ஒரு கிலோ போட்டுட்டு இருந்தேன். ஓகே, மளிகடையிலையா? ஆ, இந்த மாதிரி பழம் கிடச்சுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நாட்டு கிடைக்கிடுச்சு. ஒரு கட்டி பூண்டு. ஓகே, இதை வச்சு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். ஏன்னா ரெண்டு கலக்கணும் போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் வச்சுருவோம். அப்புறம் கடையும் போது நான் காட்டுறேன். இது ரெடியாகும்.
படுத்து என்ன பண்ணும், விளக்கண ஊத்துறோம் நல்லா சீக்கிரம் வேகும். அந்த பருப்பு எது செஞ்சாலும் விளக்கண ஊத்துறாங்க, குளிர்ச்சி. ஆமா, சாப்பாடு எடுத்தோன்னே ஹாட் பாக்ஸ்ல போட்டுருவோம், கட்டி ஆகாது, சூடா எடுத்து போட்டா நம்ம கட்டி ஆகாது, நல்லா உதிரி உதிரியா நல்லா இருக்கும். அதே மாதிரி மேல துணி வைப்பீங்கள, துணி. ஆமா, சோறு தண்ணி போல வராது, தண்ணி கப்பு முடிச்சு வேர்த்து தண்ணி உள்ள இறங்கும். இந்த ரசம் வந்து வெங்கட் சார் அவங்க அம்மா வச்சு கொடுத்தா சூப்பரா ரொம்ப பிடிக்கினாரு. அதே மாதிரி இப்ப நான் கைப்பிடுறேன் ஒரு அஞ்சாறு வெந்தியம். சீரகம் மிளகு எல்லாமே போட்டு நான் இடிச்சு ஒரு பத்து ரூபா கூட வச்சுட்டேன் போட்டு எல்லாம் தாளிச்சு விட்டுக்கிறோம். அவரு வீடியோ சொன்னார், நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் அவருக்கு. அவங்க அம்மா அப்படி வச்சு ரசம் அவர் கொடுத்தாருன்னா ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அம்மா அவருக்கு ஒன்னா நீங்க சொன்ன ஃபேவரெட்டுங்களா அந்த மாதிரி அம்மா அவருக்கு வெளியில பேசாம தூது வந்து அதுவே ஓர் சைடுக்கு முன்னாடி வைக்க கூடாது, சைடுல எங்க வச்சு சைடுல வைக்கலாம். இல்ல அந்த வீடு காம்பவுண்ட் சைடுல தூது வந்துச்சுன்னா சளி பிடிச்சதுனா இப்ப ஒரு வாரமும் சளியா இருக்கு. ஆமா, தூது வந்துட்டு எதை கொண்டு வட்டா இங்கே இருந்தா கனி பிரம்மா வீட்டுல வச்சிருந்தாங்கன்னு கேட்டு பாக்கலாம். அங்க இருக்கும் மாடியில் வச்சிருந்தான், வாசமே பாருங்க செமையா இருக்குது. தூது வாசம் இருக்கு, நல்லா இந்த பச்சை செடி வாசம் இருக்கு. இந்த கருவேப்பிலை எல்லாம் இடிச்சு பண்ணுங்க, பச்சை குழந்தை எல்லாம் ரெடி கணி. இது எடுத்து குழம்பியா உடம்பு சேர்த்துக்காங்க, அவ்வளவு நல்லது. நல்லா ஃப்ரீயானதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மேல நாலு காத்து கீழே நாலு காத்து போனா நல்லா இருக்கும். யாப்பு வரணும் நல்லா சொல்லு சொல்லு, வந்தாதான் நல்லா இருக்கும். வயிறுலாம் வயிறுல ஒரு உப்புசமா ஒரு மாதிரி பசி எடுக்காது. நான் பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோ, பெருங்காயம் பூண்டு சீரக மிளகு. நம்ம வீட்டு சமையல்ல இந்த இதுதான் மெயினா எனக்கு செலவாகும். பூண்டுல இருந்து சீரகத்தடுது கருவத்தை பருப்புறது எல்லாம் செலவாகும். கொத்தஞ்சாலி கிள்ளி போட்டு ரசம் வர கட்டினா அடுப்பு அமைச்சா ரசம் ரெடி. அங்க பருப்பு கடைய போறேன், கலக்கி டைம் ஆச்சு, வேலைக்கு போகணும். எல்லாமே கரெக்டா இருக்கு. நல்லா வெந்துச்சு, இப்ப கரைஞ்சிக்கிறேன். கடையிறேன்னு சொல்லிட்டு வடசட்டியில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி தான் கடையணும். எண்ணெய் ஊத்தி தாளிச்சுக்கணும், எடுத்து கொட்டி கடையிறேன். அருவத்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் வடகம் போட்டுக்கிறேன். நான் வடகம் போட்டா வாசம் நல்லா இருக்கும். எடுத்து கொட்டி கடைஞ்ச பச்சை பேர் ரெடி. நம்ம வீட்டுல உப்பு போட்டு கடைஞ்சிடும், உப்பு கொத்தமல்லி தண்ணி போடுறேன், அவ்வளவுதான் ரெடி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம், அவ்வளவுதான் போடு. இப்ப கடையிறது தான் வேலை. குச்சூண்டு புளி போட்டுக்காங்கண்ணே, கொஞ்சம் புளிப்பா இருந்தா நல்லதா, துளுண்டு புளி, அவ்வளவுதான். இது கடைஞ்சி எடுத்துக்கலாம். தோசைக்கு தொட்டதுல சேவையா இருக்கும். தோசைக்கு இந்த குழம்பு சூப்பரா இருக்கும். தோசைக்கு இட்லி தான் பச்சை பருப்பு
எடுத்து தனியா ஊத்திடலாம். எவ்வளவு தனியா அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம். எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கும். பச்சை எல்லாம் ரொம்ப கெட்டியா வேணாம், ஓரளவுக்கு இப்படி ஊத்தி சாப்பிடற மாதிரி சாப்பிடுங்க, அப்புறம் நல்லா இருக்கும். ஓகே, நான் மறந்து எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது இந்த லெவலு. அவ்வளோதான், குழம்பு ரெடி. வாங்க, நம்ம வீட்டில் பச்சை பயிறு குழம்பு ரசம் ரெடி. வாசனையே செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. பச்சை பயிறு குழம்பு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை, சீ யூ. வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டில் பச்சை பயிறு குழம்பு.